Now we are going to see the new topic, God sees the truth but waits. First supplementary, author introduction. Leo Tolstoy was the author and he was a short story writer, novelist and he was a great playwriter. And he wrote works, War and Peace, Anna Herna, The Death of Ivan Illich, The Kingdom of God Within You, Resurrection, idala he wrote a notable works. So, இப்ப நாம ஸ்டோரிக்குள்ள போக போறோம். God sees the truth but waits. இந்த லெசன் வந்து ஷார்ட் ஸ்டோரி வந்து 1872ல பப்ளிஷ் ஆச்சு. தி ஸ்டோரி இஸ் அபவுட் அன் யங் மேன். ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங் மேன் செய்யாத ஒரு கொலை குற்றத்துக்காக தண்டனை அனுபவிக்கிறத பத்தி தான் இந்த கதையில சொல்லியிருக்காங்க. இங்க தங்கியிருப்பாரு அப்படின்னா வேல்டமர்ங்கிற ரஷ்யால இருக்கக்கூடிய ஒரு டவுன்ல தங்கியிருப்பாரு. இவர் ஒரு மர்ச்சன்ட், ஐவன் டிம்ரச் என்ன எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிற மாதிரி ஆச்சு. ஸோ அவர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒன் டே வந்து ஒரு சம்மர் சீசன் நிஸ்னி ஃபேருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவர் போறாரு. அப்போ கிளம்பி போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து நீ போகக்கூடாது, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கெட்ட கனவு கண்டாங்கன்னா, அவர் நல்லா வந்து ஒரு யங் மேனாக போன ஒரு மேன் வந்து ரிட்டர்ன் அந்த ஃபேர் முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது ஒரு கிரே கலர்லோட ஹேர்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது வயசான மாதிரி திரும்பி வர மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து கனவு கண்டிருக்காங்க. ஸோ நீ அந்த ஃபேருக்கு வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து நான் பேட் ட்ரீம் கண்டிருக்கேன், நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து ஐவன் டிமிட்ரிச் வந்து என்ன பண்ணிக்கல அப்படின்னா கண்டுக்காம அதை பற்றி ஹி டிடன்ட் கேர் எனி திங். ஸோ அதை பற்றி எதுவுமே கண்டுக்காம அவங்க ஒய்ஃப் சொல்கிறத சட்டப் பண்ணாமல் அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா அந்த ஃபேருக்கு கிளம்பி போயிடுறாரு. இதுதான் இந்த ஸ்டோரியோடைய ஃபஸ்ட்டு செஷன். ஸோ பிஃபோர் மேரேஜ் ரொம்ப இதாக இருந்தவர், ஆஃப்டர் மேரேஜ் இன்னும் கொஞ்சம் இதாகிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீ ட்ராவல்டு ஹாஃப் வே அண்ட் மென்ட் அ மர்ச்சன்ட். அடுத்து வந்து அவர் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு மர்ச்சன்ட், ஒரு வியாபாரி, வேற ஒரு வியாபாரியை பார்க்குறாரு. அப்போ அவரோட நைட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி டீ சாப்பிட்றாரு அண்ட் ரெண்டு பேரும் ஒரே ரூமில் தங்கியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனாக வந்து ரொம்ப நேரம் தூங்க விரும்பாததுனால அவர் கிளம்பி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு, ஸோ அவர் நேரமாகவே எழுந்திரிச்சு வேக்கப் போய் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஹாஃப் அவே ஜேர்னிலேயே வந்து ரெண்டு சோல்ஜர்ஸ் போலீஸ் சோல்ஜர்ஸ் வந்து அவரை ஸ்டாப் பண்ணி சில க்வெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த போலீஸ் மேன் வந்து சொல்கிறாரு, உன் கூட தங்கியிருந்த மர்ச்சண்ட்டை வந்து மர்டர் பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கொலையும் பண்ணிட்டு அவரோட திங்ஸை வந்து ராபர் பண்ணிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷனாவோட பேக் வந்து ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவருடைய பேக் வந்து ஐவன் டிமிட்ரிச், அவருடைய பேக்கை சர்ச் பண்ணும்போது ஒரு பிளட்டோடு இருக்கக்கூடிய நைஃப், ஒரு கத்தி வந்து கிடைக்குது. ஸோ அதை பார்த்துட்டு இவர் தான் கொலையாளின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொலை பண்ணிட்டாருன்னு முடிவு பண்ணி சைபீரியா நாட்டுக்கு வந்து இவரை கொண்டு போயிடுறாங்க. யாருன்னா, ஐவன் டிமிட்ரிச். அண்ட் அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, அக்ஷனா வந்து மக்கருங்கிற ஒரு பர்சன் வந்து மீட் பண்ணுறாரு. இது 26 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் அவரோட லைஃப்பை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் அந்த கொலையே செய்யலை, செய்யாத கொலைக்கு 26 வருஷங்கள் வந்து அவர் அந்த ஜெயிலில் வந்து அவருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப வருத்தத்தோடு செலவச்சிட்ருந்தாரு. அந்த டைமில் புது ஜெயிலுக்கு வந்து புது பிரிசனர்ஸ் வராங்க, புது கைதிகள் வராங்க. அதில் ஒருத்தர் வந்து யாருன்னா மக்கர். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த மக்கர் பார்த்தாவே ஒரு மாதிரி சந்தேகக்குரிய ஒரு பர்சன் மாதிரி தான் இருந்துச்சு. மக்கர் வந்து ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. பட் வந்து அவர் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, இதை பற்றி நீ யாருக்கிட்டையும் எந்த உண்மைகளையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அண்ட் லேட்டர் அந்த போலீஸ் கவர்னர் வந்து கேட்குறாரு, போலீஸ் கவர்னர் வந்து ஐவன் கிட்ட கேட்குறாரு, இங்கே எதோ சத்தமாச்சு, இங்கே யாரும் குழி தோண்டியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக அவர் வந்து மக்கர் வந்து இதை பற்றி நீ எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனால, ஸோ ஐவன் வந்து இப்போ எனக்கு கடவுள் வந்து பேச சொல்லி எந்த ஒரு வாய்ப்பையும் கொடுக்கலன்னு சொல்லிடுறாரு. ஐவன் கிட்ட அந்த கவர்னர் எவ்வளோ கேட்டுமே அவர் ஆன்சரே பண்ணவே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா, மக்கர் வந்து ஐவனோட ரூமுக்கு போகிறாரு. போயிட்டு
அவர் வந்து தேங்க் பண்ணுறாரு, என்ன நீ காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உனக்கு வந்து எதுக்கு தேங்க்யூ சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் உனக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், ஏன்னா நீ இந்த தண்டனையை வந்து அனுபவிக்கிறதுக்கு வந்து நான் தான் காரணம், பிகாஸ் இந்த கொலையை பண்ணினது நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஒன்றையும் கொலை பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே வெளியே சத்தம் கேட்டோன்னே நான் வெளியே போயிட்டேன். 420 இயர்ஸ் நான் தான் அந்த கொலையை வந்து பண்ணேன், ஒன்றையும் கொலந்தான் இருந்தேன், ஆனால் வெளியே சத்தம் கேட்டதுனால நான் போயிட்டேன், அந்த கத்தியை வந்து உன்னோட பேக்கில் வச்சுட்டு போயிட்டேன், இனி தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கோட அந்த மக்கர் வந்து ஐவான் டிரமாட்டிச் அவரோட ரூமுக்கு போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு, ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் கவர்னர்கிட்ட பேசி உன்னை விடுதலை செய்யறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐவான் கிட்ட வந்து மக்கர் வந்து சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. ஐவான் வந்து ஜெயிலை விட்டு போகிறதுக்கு எந்த ஒரு மனநிலையுமே இல்லை, பிகாஸ் அவரோட ஒய்ஃபும் இறந்துட்டாங்க, அவங்களோட குழந்தைங்களும் இவரை வந்து மறந்துருப்பாங்க, அதனால அவர் ஜெயிலுக்கு போகணுன்ற அந்த எண்ணமே கிடையலை, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ட் இல்லை உனக்கு வந்து எப்படியாவது விடுதலை வாங்கித்தரேன்னு சொல்லிட்டு மக்கர் வந்து சொல்கிறாரு. இது ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ஸோட அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அட் த டைம் ஐவான் டிமாட்ரிச் என்ன சொல்கிறாருன்னா, நீ அழுகாத, உனக்கு வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையை வந்து உண்டாக்கி தருவார், நீ பரவாயில்ல, உன்னை விட நிறைய குற்றம் செஞ்சவங்களாம் இருக்காங்க, நீ எதுக்கும் வருத்தப்படாத, உனக்கு நல்ல நிலைமையே ஏற்படும், கடவுள் உங்க கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு ஐவான் டிரமாட்டிச் வந்து அந்த மக்கருக்கு வந்து அட்வைஸ் வந்து பண்ணுறாரு. அண்ட் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா, ஐவான் டிரமாட்டிச்சுக்கான ரிலீஸ் ஆர்டர் வருது. ஸோ அந்த ரிலீஸ் ஆர்டர் கூப்பிட போகும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவர் ஆல்ரெடி அவரோட ரூம்ல டெட் ஆயிடுறாரு. இதுதான் அந்த லெசனோட எண்டு. ஸோ செய்யாத ஒரு கொலை குற்றத்துக்காக 26 வருடங்கள் வந்து தண்டனை அனுபவித்திருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏற்படுது. நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரியவங்க சொல்கிறதோ இல்லை ஒருத்தவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை கேட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஃபேருக்கு போகாதேன்னு சொன்னாங்க. அதை கேட்டு அந்த ஒரு செகண்ட் அவர் கேட்டு அமைதியாக யோசிச்சு அந்த ஃபேருக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா இவருக்கு இவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்காது. ஸோ நம்ம எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி 100 தடவைக்கு 100 தடவை சிந்திச்சு பார்த்து செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது அப்படிங்கிறதுக்கான ஒரு மாரல்ஸ் சொல்லக்கூடியது தான் இந்த ஸ்டோரி. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஸோ மச்.